வந்தே மாதரம். நாம் நம்ம நாட்டோட 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். வந்தே எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு உயிர் பலிகள் சும்மா வரல. சுதந்திரம் நமக்கு சும்மா கிடைக்கல. இந்த சுதந்திரம் நாம் இன்றைக்கி சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். அதுக்கு காரணமாக இருந்தவங்கள நாம் நினச்சி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் இந்த தொகுப்பு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுதந்திரம் எனது பிறப்புரிமை என முழங்கியவர் பாலகங்காதர திலகர். 1856 ஜூலை 23 பிறந்தார். சிப்பாய் புரட்சி எனப்படும் முதல் சுதந்திரப் போர் ஏற்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்னர் மராட்டிய மாநிலம் ரத்தினபுரியில் நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் பிறந்தவர் திலகர். ஆங்கிலேய ஆட்சியின் அலங்கோலங்களை கண்ட திலகர் மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என விரும்பினார். இதனால் கேசரி, மராத்தா என்னும் 2 இதழ்களை நடத்தினார். இவற்றின் மூலம் திலகர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வையும் விடுதலை வேட்கையையும் உருவாக்கின. உறங்கிக் கிடந்த தேசத்தின் ஆன்மாவை திலகரின் எழுத்துக்கள் உலுக்கின. 1890 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். தேசம் முழுவதும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கவும் தேசியவாத இயக்கம் பரவவும் மக்களை ஒன்று திரட்டவும் அவர் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டையும் வீரசிவாஜியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் முன்னெடுத்துச் சென்றார். இவரது முயற்சியால் விடுதலை போராட்ட எழுச்சி நாடு முழுவதும் உருவானது. இதனால் சினம் கொண்ட ஆங்கிலேய அரசு 1897 சட்டம் ஒழுங்கை குலைப்பதாகவும் சமூக ஒழுங்குக்கு பங்கம் விளைவிப்பதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை சிறையில் அடைத்தது. ஆனால் சிறை சென்ற அவருக்கு லோகமானிய, அதாவது மக்களால் விரும்பப்படும் தலைவர் என்னும் அடைமொழி கிடைத்தது. சிறையிலிருந்து வெளிவந்த சில ஆண்டுகளுக்கு பின்னர் 1905 கர்சன் பிரபு கொண்டு வந்த வங்க பிரிவினையை தொடர்ந்து சுதேசி இயக்கத்தை திலகர் தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றார். அதனால் 1906 தேசத்ரோக குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி மீண்டும் திலகரை பர்மாவில் உள்ள மண்டலே சிறையில் அடைத்தது அன்றைய ஆங்கிலேய அரசு. சிறையிலிருந்து வெளிவந்த திலகர் தீவிரவாதிகளையும் மிதவாதிகளையும் ஒன்றிணைப்பதற்கு போராடினார். ஆனால் அவரது எண்ணம் ஈடேறவில்லை. அரவிந்தர். 1872 ஆகஸ்ட் 15 நாள் கொல்கத்தாவில் அவதரித்த மகான் ஸ்ரீ அரவிந்தர் தத்துவ ஞானியாக, ஆன்மீக குருவாக, யோகியாக, கவிதை எழுதுவதில் ஆற்றல் உடையவராக உயர்ந்த இந்த மகான் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். 14 வெளிநாட்டிலேயே கழிந்த அவர் வாழ்க்கை சுதந்திர போராட்டத்துக்கு திசை மாறிய காலகட்டம் இது. தன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமே இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர போராடுவதே என்று உணர்ந்தார். தன் சக்தி முழுவதையும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். விடுதலைக்காக ஆயுத போராட்டங்கள் நடத்துவதுதான் ஒரே வழி என்பது அவரது முடிவாயிற்று. அரவிந்தர் மற்றும் அவரது நண்பர்களின் அரசியல் செயல்பாடுகள் பிரிட்டிஷ் அரசுக்கு அவரை எதிரியாக்கின. 1907 சூரத்தில் தீவிரவாதி மிதவாதிகளுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினைகளால் காங்கிரஸ் பிளவுபட்டது. அப்போது கல்கத்தாவில் இளைஞர் புரட்சி அமைப்புகள் இராணுவ தந்திரங்களை பின்பற்றி ஆங்கில அரசை எதிர்க்கத் தொடங்கியிருந்தன. அந்த புரட்சியாளர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு சவாலாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவராக அரவிந்த் கோஷ் இருப்பதாக எண்ணிய ஆங்கில அரசு அலிப்பூர் வெடிகுண்டு சதியில் ஈடுபட்டதாக அவரை கைது செய்தது. விசாரணை கைதியாக 1 அலிப்பூர் சிறையில் பல சித்திரவதைகளை அனுபவித்தார் அரவிந்தர். 1909 மே 6 அவரது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு அரசியல் பாதைக்கு மீண்டும் வந்தார் அரவிந்தர்.
யோக கலைக்காக கர்மயோகி என்ற ஆங்கில வார பத்திரிகையையும் வங்காள மொழி பத்திரிகை ஒன்றையும் ஆரம்பித்தார். தேசிய உணர்வு கூட்டங்களில் எழுச்சி மிக்க உரைகளை ஆற்றினார். ஆங்கிலேய அரசியல் வட்டாரத்தில் அவர் அபாயகரமான மனிதராக அறியப்பட்டார். மீண்டும் அவரை கைது செய்யும் நிலை வரலாம் என்றபோது, அப்போது பிரெஞ்சு அரசாங்கம் வசமிருந்த பாண்டிச்சேரிக்கு 1910 ஏப்ரல் 14 வந்தார். தேச விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்கும் ஒருங்கே பாடுபட்ட ஒப்பற்ற மகான் ஸ்ரீ அரவிந்தர். ஜவஹர்லால் நேரு பெரும் செல்வச்செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் தேசத்தின் விடுதலைப் போரில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. இங்கிலாந்தில் போய் தன் உயர் கல்வியை முடித்துவிட்டு இந்தியா திரும்பியவுடன் காந்தியின் தலைமையை ஏற்று இந்திய விடுதலைப் போரில் பங்கு கொண்டு 3000 மேலே சிறையில் கழித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. மோத்திலாலுக்கு பின் காங்கிரசின் தலைவர் பதவிக்கு வந்தார். தன் மகளின் முகத்தை இளவயதில் பெரும்பாலும் பார்த்ததே இல்லை. சிறையில் இருந்து உலக வரலாற்றை மகளுக்கு கடிதங்களின் மூலம் போதித்த ஒரே தந்தை இவராகத்தான் இருக்க முடியும். பேரன் பிறந்தபோது மன்னிப்பு கேட்டால் சிறையை விட்டு அனுப்புகிறோம் என்று ஆங்கிலேய அரசு சொன்னபோதும் மறுத்துவிட்டார். இந்தியாவின் பிரதமரானதும் நாட்டை கட்டமைக்கும் வேலையில் இறங்கிய பிறகு நேரு 2 விஷயங்களில் தெளிவாக இருந்தார். இந்த நாடு எப்பொழுதும் மதச்சார்பின்மை கொண்ட நாடாகவே இருக்கும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். கோயில்களுக்கு போவதையும் மதத் தலைவர்களை சந்திப்பதையும் அவர் தவிர்த்தே வந்தார். விடுதலை பெற்ற பின் பல்வேறு நாட்டு நிர்மாண திட்டங்களை ஊக்குவித்தார். அணைகள், தொழிற்சாலைகள், விவசாயம் என எல்லாவற்றிலும் மக்களை ஊக்குவித்து ஈடுபடச் செய்தார். அணைகளை திறக்கப் போனால் அதை கட்டிய எளிய தொழிலாளியை விட்டே அதை திறக்க வைப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். நேரு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்க போராட்டங்கள் எழுந்தபோது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பிரிப்பதற்கு அனுமதி கொடுத்தார். நேரு ஆண்ட 17 ஆகச்சிறந்த தாக்கம் எதுவாக இருக்கும் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது, என்னுடைய அழுத்தமான சுவடாக ஜனநாயகம் இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதுதான் நடந்தது. உலகப் போருக்கு பின் விடுதலை அடைந்த பெரும்பாலான நாடுகள் எப்படி ஜனநாயகத்தை கைவிட்டன என்பதை நோக்கும்போது நேருவின் சாதனை தனித்தன்மை கொண்டது. தொகுப்பு பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள், நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போகாது, எல்லாருக்கும் தெரியணும். அதனால் இந்த தொகுப்பை எல்லாருக்கும் அனுப்புங்க. ஜெய்ஹிந்த்.